வணக்கம் இந்த வீடியோவில் பதிவுத்துறையோட வில்லங்க சான்று அதாவது ஈசி அப்படின்னா என்ன என்பதை பற்றி மிக சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சொத்தின் மீது ஒரு குறிப்பிட்ட சர்வே எண் மீது சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஏற்படுத்தப்படும் பதிவுகளின் தொகுப்பே அதாவது ஒரு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் என்னென்ன பதிவுகள் ஒரு குறிப்பிட்ட சர்வேயின் ஒரு குறிப்பிட்ட சொத்தின் மீது சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை குறிக்கக்கூடிய ஒரு தொகுப்பு டாக்குமெண்ட் அதாவது என்னென்ன பதிவுகள் இதுவரைக்கும் நடந்திருக்கிறது என்பதை குறிக்கக்கூடிய ஒரு பதிவுகளின் தொகுப்பு தான் வில்லங்க சான்று ஈசி அதாவது புரியும்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு சர்வே எண் மீது என்னென்ன ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற விவரங்களை குறிக்கக்கூடிய ஒரு தொகுப்பு ஆவணம் தான் வில்லங்க சான்று சரி இப்போ வில்லங்க சான்று ஈசினா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன் இது வந்து ஒரு உதாரணம் தான் எக்ஸாம்பிள் தான் இப்ப பாருங்க ஒரு பட்டா சொத்து இருக்கு அந்த பட்டா சொத்து வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யப்படவில்லை அந்த பட்டா சொத்தை ஒருத்தவர் வாங்குறாரு கிரயமாக விலைக்கு வாங்குறாரு விலைக்கு வாங்கிட்டு கிரைய பத்திரம் எழுதி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவுக்கு எடுத்துட்டு போறாரு அந்த பட்டா சொத்து சம்பந்தமான பட்டா ஆவணங்களை முழுமையாக வருவாய்த்துறை ஆவணங்களை முழுமையாக சரிபார்த்து விலைக்கு வாங்கிட்டு கிரைய பத்திரம் எழுதி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு சார்பதிவாளர் வந்து ஆவணங்களை எல்லாம் பார்த்துட்டு கிரைய பத்திரம் பதிவு செய்து கொடுத்த பிறகு வில்லங்க சான்றில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சர்வே நம்பரை போட்டுட்டு அதாவது சார்பதிவாளர் அலுவலகம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிரைய பத்திரம் பதிவு செய்த பிறகு வில்லங்க சான்றில் அந்த சர்வே குறிப்பிட்டு இந்த சர்வேயினை வந்து இன்னார்த்தேந்து இன்னார் வாங்கியிருக்காங்க இந்த இடம் இந்த தேதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வருடம் இந்த ஆவண எண்ணில் பதிவு செஞ்சுருக்காங்க சொத்து விவரம்லாம் குறிப்பிட்டு அந்த வில்லங்க சான்றில் என்ட்ரி கொடுப்பாங்க அதற்கு பிறகு அந்த கிரையமாக வாங்கியிருக்கார்ல இப்போ அடுத்து எக்ஸாம்பிள் வச்சுக்கோம் அந்த கிரயமாக வாங்கிய நபர் வந்து அந்த இடத்தை வந்து அடமானம் வைக்கிறார் வங்கியில வந்து அடமான கடனுக்காக அடமான பத்திரம் எழுதி பதிவு செய்கிறாரு அப்படின்னா சார்பதிவாளர் வந்து அந்த அடமான பத்திரத்தை பதிவு செய்த பிறகு வில்லங்க சான்றில் வந்து இரண்டாவது இதை கொடுப்பாங்க அதாவது ஏற்கனவே கிரைய பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு இந்த அடமான பத்திரத்துக்கான என்ட்ரியை வந்து வில்லங்க சான்றுல கொண்டு வருவாங்க இரண்டாவதாக அதற்கு பிறகு இந்த அடமானத்தை மீட்கிறார் மீட் எடுக்கும் போது ரசீத ஆவணம் பதிவு செய்வாங்க அந்த ஆவணமும் வில்லங்க அதற்கு பிறகு அதே நபர் வந்து வேறு ஏதாவது பதிவுகள் பண்றாரு இப்ப எக்ஸாம்பிளுக்கு தான செட்டில்மெண்ட் பத்திரம் பண்றாரு இல்ல வேறு ஏதாவது பத்திரம் பண்றாரு அப்படின்னு அந்த பத்திரம் பற்றிய விவரங்களும் அந்த பதிவு பற்றிய விவரங்களும் வில்லங்க சான்றுல தொடர்ச்சியாக வரும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு சொத்து ஒரு சர்வேயின் மீது சார்பதிவாளர் அலுவலகத்தில் இணையதளத்தில் ஏற்படுத்தப்படும் பதிவுகள் அந்த ஆவண பதிவுகள் இருக்குல்ல அந்த ஆவண பதிவுகள் பற்றிய விவரங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு ஆவணம் தான் வில்லங்க சான்று ஈசி ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்குள் ஒரு சொத்தின் மீது ஏற்படுத்தப்பட்டுள்ள பரிமாற்றங்கள் ஆவண பதிவுகள் பற்றிய விவரங்கள் தெரியணும் அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன் மூலமாகவும் ஈசி கேட்டு விண்ணப்பம் செய்யலாம் மற்றும் சார்பதிவாளர் அலுவலகம் சென்று ஈசி பற்றிய விவரங்கள் தெரிவித்து ஈசி வாங்குவதற்கான வழிமுறைகளை செய்யலாம்